ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஸ் யூடியூப். இன்றைக்கி நம்ம கிளேயை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நார்மல் டெரக்கோட்டா கிளே எடுத்துக்கலாம், இல்லைனா ஆண்ட்ராய்ட் கிளே கூட எடுத்துக்கலாம். தென் நம்ம ஏற்கனவே கிராஃப்ட் ஷாப்பிங் ஹாலில் வாங்கியிருந்த மேக்னெட்ஸும் எடுத்துருக்கேன். கிளே கொஞ்சம் பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. கிளேவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சம் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு தின் ஷீட்டாக நம்ம அதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு சப்பாத்தி கட்டை தான் யூஸ் பண்ணுறேன். தென் நம்ம கிளே மோல்ட்ஸ் வாங்கினோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் இந்த கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஒட்டாமல் வர்றதுக்காக பவுடர் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மோல்டு வச்சு நல்லா அமுக்கிக்கோங்க. பின்னாடி இருக்கிற பிளங்கரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். மோல்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃப்ளவர் ஷேப்லேயும் இந்த மாதிரி ரெண்டு பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்லாவே அழுத்தம் கொடுத்துக்கலாம். அழுத்தம் கொடுத்துட்டு சைடில் இருக்கிற எக்ஸஸ் கிளேவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பின் பக்கம் அமுக்குனீங்கனாலே அந்த கிளே அழகாக வந்து விழுந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகான ஷேப்பில் வந்திருக்கு. இதே மாதிரி நான் இன்னொன்று பண்ண எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை ரெண்டு ஃப்ளவர் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஃப்ளவரையும் வந்து இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பட்டர்ஃப்ளையோட ஆண்டனா ஷேப் பண்ணுறதுக்காக ரெண்டு ஈக்குவல் லென்த் வயரை கட் பண்ணிக்கோங்க. அதோட முன் பகுதியை மட்டும் இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் பட்டர்ஃப்ளையோட ஃப்ரண்ட் பார்ட்டில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பின் பகுதியில் ஒரு ரவுண்ட் ஷேப் கிளேவர் க்ளோ வச்சு ஒட்டிக்கிறேன். தென் பூக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணி கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதையுமே க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். தென் பென்சில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டையுமே நல்லா நம்ம ட்ரை ஆக விட்டுறலாம். நம்ம டெரக்கோட்டா கிளே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு கலர் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் கிளே யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கலர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டையுமே ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைட் அண்ட் டார்க் பிங்க் கலர் எடுத்துக்கலாம் ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு நான் லைட் கலர் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அது ட்ரை ஆனதுமே டார்க் பிங்க் கலர் வந்து அங்கங்கே அப்ளை பண்ணுறேன். சென்டரில் எல்லோ கலர் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆயாச்சு. தென் பட்டர்ஃப்ளை பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்கை ப்ளூ கலர் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு டார்க் ப்ளூவில் பேர்ல் கலர் எடுத்துகிட்டு நடுவில்லாம் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ மேல் பகுதியில் அதே கலர் கொஞ்சம் லைட்டாக வர்ற மாதிரி பிளெயின் பண்ணிக்கோங்க. தென் சென்டர் பார்ட் அண்ட் சைட்லலாம் பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். ஆண்டனாக்கும் பிளாக் கலரே பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெதுவாக இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. சைட்லேயும் ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் பார்ட்லேயும் லைட்டாக பெயிண்ட் பண்ணுறேன். தென் கிளே மோல்டிங் டூல் யூஸ் பண்ணி ஒயிட் டாட்ஸ் அங்கங்கே வச்சுக்கலாம். சைட்லேயும் இந்த மாதிரி ஒயிட் டாட்ஸ் வச்சுக்கோங்க. பெயிண்ட் பண்ணதும் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. தென் இந்த மேக்னெட்ஸை இதோடு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி பேக் சைடில் சென்டர் பார்ட்டில் அட்டாச் பண்ணிடுங்க. அதே மாதிரி பட்டர்ஃப்ளைக்கும் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணி பேக் சைட் திருப்பி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதையும் ட்ரை ஆக்கி எடுத்துடலாம். தென் ஃபினிஷிங்க்காக இந்த மாதிரி வார்னிஷ் அப்ளை பண்ணுறோம். இது நம்மளோட பெயிண்ட்க்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும், ஷைனி அண்ட் கிளாஸி லுக்கும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர்ஃப்ளைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை ஆனதுமே நம்மளோட அழகான ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். குவிக் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக செஞ்ச இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எந்த மெட்டல் சர்ஃபேஸில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த பூவை தேடி இந்த பட்டர்ஃப்ளை வர்ற மாதிரி அழகாக எங்கள் ஃப்ரிட்ஜ் டோரை நாங்கள் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. டிடி ஸ்வீட் டியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு கிராஃப்ட் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.